ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 5 வருஷத்துக்கு முன்னால நாங்கள் பயன்படுத்தின ஒரு நீரூத்தை இன்னைக்கு தூர் வரலாம் அப்படின்னு வந்திருக்கோம். அது வந்துட்டு நாங்கள் 5 வருஷத்துக்கு முன்னால கைவிட்டுட்டோம். இப்போ நாங்கள் அந்த நீரூத்தை தூர் வரலான்னு வந்திருக்கோம். வேற ஒரு நீரூத்துல தண்ணி எடுத்துட்டு இருந்தோம், அதில் கொஞ்சம் தண்ணி கம்மி ஆயிடுச்சு. இந்த நீரூத்தை பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே மண்ணால் மூடிடுச்சு. வயல் மண் மூடினதுனால இந்த நீரூத்துல தண்ணி இருக்கிறதுனால வந்துக்கிட்டே இருக்கு. அந்த தண்ணி எல்லாம் அந்த மண்ணெல்லாம் நிறந்து சகதி ஆகியிருக்கு. அந்த நீரூத்து இதுதான். இந்த நீரூத்தை பார்த்தனுங்க, எவ்வளோ சகதியாகி பார்த்த எப்படின்னா சாக்கடை மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்துட்டு என்னன்னா இந்த களிமண்ணும் இது மரத்தோட இலையும் விழுந்து ஒரு மாதிரி இருக்கு. இதில் இருக்க தண்ணி செம்ம டேஸ்டாக இருக்கும். இது ஒரு முட்டளவு தோண்டினாலே போதும், நிறைய தண்ணி வரும். நீங்கள் பாருங்க, நம்ம தோண்டி எவ்வளோ தண்ணி வருதுன்னு பார்ப்போம். சித்தப்பா, கொஞ்சம் தண்ணியை வெளியே தூவமா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஊரோட பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துட்டோம். இதுதான் ஊரோட அளவு. இது வந்துட்டு உள்ள மூடி இருந்தப்பவே தண்ணி வந்துட்டு இருந்தது. இப்போ சொல்லவா வேணும், தோண்டினதுக்கப்புறம் நல்லா தண்ணி வருது. அவரு கோர கோர வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ இனி இந்த கொஞ்சம் சேரெல்லாம் இருக்கு, இந்த கல்லுல எல்லாம் அந்த சேரை மட்டும் நம்ம நல்லா தண்ணி வச்சு கழுகி நீட்டாக்கி விட்டுட்டோம்னா தண்ணி நீட்டாக வரும். இங்கே ஊறி வர தண்ணி எல்லாமே நீட்டாக தான் இருக்கு. இது நம்ம அதை இந்த சேரை மட்டும் கழுவி தள்ளியாச்சுன்னா நீட்டாக இருக்கும் தண்ணி. நாங்கள் உங்களுக்கு தண்ணி பெருகினதுக்கு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறோம். வீடியோவை கண்டினியூவாக பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். சரி, இனி இந்த பக்கம் தோண்ட. இப்போ நம்ம எப்படி இருந்த ஊரை இந்த அளவுக்கு நீட்டாக சுத்தப்படுத்திட்டோம், நீட்டாக சுத்தப்படுத்திடணும்னு நினைக்கிறோம். பார்த்தாலே தெரியும், இனி நம்ம தண்ணியெல்லாம் இறைச்சாச்சு, கல்லெல்லாம் நம்ம நீட்டாகவே கழுவியாச்சு. இப்போ தண்ணி பெருகி வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த அளவுக்கு ஸ்பீடாக பெருகி வருதுன்னு. இதுதான் ஊரோட அளவு, நமக்கு இடுப்பு அளவு தான் இருக்கு ஊர். பார்த்துடுங்க, இனி நம்ம குளிக்க போகிறோம். குளிச்சுட்டு வந்து இந்த தண்ணி எந்த அளவு பெருகி இருக்கு அந்த பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோவை முடிக்கிறோம். சரியா, உங்களுக்கு இந்த தண்ணி எவ்வளவு பெருகுது, நம்ம ஒரு அரை மணி நேரம் எவ்வளவு நேரத்துல நாங்க தாண்டி வரோமோ அந்த டியூரேஷனை நாங்க உங்களுக்கு மென்ஷன் பண்றோம். அவ்வளவு நேரத்துல இங்க தண்ணி எவ்வளவு பெருகுது அப்படிங்கறத பாக்கலாம். ஓகே காய்ஸ், வெயிட் பண்ணி பாருங்க. 1 hour later. இப்ப நம்ம 1 hour ஆயிடுச்சு. 1 hour தண்ணி எவ்வளவு பெருகி இருக்குன்னு நீங்க பாத்துருப்பீங்க. காமிச்சியா தண்ணி இவ்வளோ வந்துருக்கு. நம்ம இனி இதில் இந்த தண்ணியில் புழு வந்து விழாமல் இருக்கிறதுக்காக நம்ம இதில் மீன் விடப்போம். இதுதான் சின்ன சின்ன மீன் தான்.
இந்த மீனை தான் நம்ம இதில் பிடிச்சி விட போகிறோம். அதுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க மீன் விடுறதுக்கு. இப்போ அந்த கெஸ்ட் தான் இப்போ மீன் விட போறாரு, நீங்களே பாருங்க அந்த கெஸ்ட். வீடியோ அடிக்கிறது அவ்வளோ இதில் எனக்கு உண்மையில அப்படின்னு இல்லை மாமா, அது ஒரு கெஸ்ட் அடி வச்சு விடுறோம். தண்ணி எவ்வளவு நீட்டா கலரா இருக்குன்னு பாருங்க. இது நம்ம ஸ்டார்டிங்ல வரப்போ இந்த அளவுல இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த தண்ணி நல்லா டேஸ்டா இருக்கும். சின்ன ஒரு மகிழி மாதிரி மேலே இருக்கு. இது இனி போயிடும், மீனெல்லாம் விட்டுருக்கனால இது இந்த தண்ணி வந்துட்டு நிறைஞ்சி இந்த வழியாக போயிடும். இந்த வழியே நிறைஞ்சி போகிறப்போ இந்த மகிழியெல்லாம் அப்படியே போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நீரூத்து தோணின வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தண்ணியை குடித்து பார்த்து நாங்கள் அப்புறமா டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறோம். இப்போ கொஞ்சம் மகிழியாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் மேலே ஏறி போனதுக்கப்புறம் இதை நான் ஷார்ட் வீடியோவாக போடுறேன், அந்த தண்ணியை குடிக்கிற வீடியோ. ஓகே, நீங்கள் மறக்காமல் ஷார்ட்டில் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இதை நம்பலாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.